தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1372 ஆக அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் புதிதாக 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுவரை தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 365 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்த அவர், இன்று மட்டும் 82 பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 26.6% உள்ளது என்றும், இறப்பு விகிதம் 1.1% மட்டுமே உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இதுவரை 15 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு கொரோனா பரிசோதனைகளை தீவிரப்படுத்த கூடுதலாக 3 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000 அதிகமான கொரோனா பரிசோதனைகளை தமிழகம் மேற்கொண்டுள்ளதாகவும் நேற்று மட்டும் 5360 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஒரு நாள்ல மொத்தம் நம்ம சாம்பிள் டெஸ்டட் 5363 பேருக்கு நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். சாம்பிள் மொத்த சாம்பிள் இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண சாம்பிளுடைய எண்ணிக்கை வந்து 35,036. நபர்கள்னு பார்த்தோம்னா 29,997 நபர்களுக்கு நம்ம வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறோம். பாசிட்டிவா வந்த நபர்களுடைய எண்ணிக்கை 49. நமக்கு மொத்தம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் மருத்துவமனையில் 1372 பேர் மருத்துவமனையில் பாசிட்டிவ் கேஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு 4 பேர் வந்து சிக்கா இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து ஏசிம்டமேட்டிக்கா நலமோடு இருக்காங்க. அந்த 4 பேரும் மருத்துவர்களுடைய கண்காணிப்புல இருக்கிறாங்க. ரெக்கவரி ஆகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட எண்ணிக்கை வந்து 82. ஸோ இது வரைக்கும் நம்ம 365 பேரை நம்முடைய அரசு மருத்துவமனை இல்ல நம்ம வந்து டிஸ்சார்ஜ் செஞ்சிருக்கிறோம், ரெக்கவரி செஞ்சிருக்கிறோம்.